ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது வானம் வசப்படும். எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை இந்த நிகழ்ச்சி கொடுத்துட்டு வருது. பல புதிய கண்டுபிடிப்புகளை ஒவ்வொரு வாரமும் இந்த வானம் வசப்படும் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்றும் இரண்டு புதிய கண்டுபிடிப்புகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய காலகட்டத்திலும் இனி வரப்போகிற காலங்கள்லையும் நாம் மின்சாரம் போன்றவற்றை உற்பத்தி செய்கிறதுக்கு எரிசக்தியை தான் பெரிய அளவில் நம்பியிருக்கோம். தற்போது கிடைக்கக்கூடிய பெட்ரோலிய பொருட்கள், நிலக்கரி போன்றவை இன்னும் சில ஆண்டுகளுக்கு தான் கிடைக்கும்னு ஒரு சர்வே சொல்லுது. இதுக்கு மாற்றாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்ததன் பலனாக தான் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நிலையாக கிடைக்கக்கூடிய சூரிய மின்சக்தியை நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இதன் மூலமாக நம்ம வீடுகளும் சரி, பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் சரி பயனடைஞ்சிட்டு வருது. விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய விளைநிலங்கள் குடியிருப்பு பகுதிகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் விவசாயத்தின் மேலே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயத்துடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சிட்டு இருக்க அவங்க இது தொடர்பான விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வயலை உழுகிறதுக்கு பெரிய அளவில் மாடுகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டிராக்டர் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்தி உழுக ஆரம்பித்தாங்க. இந்த வயலை உழுகிறதுல புதிய தொழில்நுட்பத்தை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் யோசித்ததன் பயனாக தான் இந்த கண்டுபிடிப்பை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான பல புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயத்தில் புகுத்தப்படும் போது விவசாயத்தின் மேலே நிறைய பேருக்கு ஆர்வம் ஏற்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த கண்டுபிடிப்போட பெயர் ரிமோட் கண்ட்ரோல் சோலார் ப்ளோகிங் மெஷின். ஜெயாட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வானம் வசப்படும் நிகழ்ச்சியில் வந்து எங்களோட ப்ராஜெக்டை டிஸ்பிளே பண்ண வந்திருக்கோம். எங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் பிளேஸ்டு சோலார் ப்ளோயிங் மிஷின். இது எந்த எதை டிபெண்ட் பண்ணி வருதுன்னா அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி வருது. இப்போது அப்கிரேட்ஸ்ன்ற ஒரு விஷயம்னா ஒரு டெக்னாலஜி தான் அப்கிரேட்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு விஷயம் மேலும் மேலும் உயர்ந்துட்டு போகும். எதில் உயர்ந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எதில் உயர்ந்துட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டால் ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டு இருக்குது, விண்டோஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மேக் சாஃப்ட்வேர் ஐஃபோன் சாஃப்ட்வேர் 4S வரும், 5S வரும், 6S அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதோட விண்டோஸில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 9 அதேமாதிரி அப்கிரேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா கிட்கேட், ஜிஞ்சர் பர்ட், ஜெல்லி பீன் அப்படின்னு அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ். ஆனால் அதே இன்ஜினியர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் கோட்டை விட்டுட்டாங்க. அதாவது எப்படின்னா 1921 வந்து கண்டுபிடிச்சது தான் டிராக்டர். டிராக்டர் வந்து 1924 அது கிட்டத்தட்ட கடந்து 80-90 வருஷம் ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் எதுக்கு அடிப்பட்டு காரணம்னா இந்த 80 வருஷமாக எந்த ஒரு உழறதுக்கும் மிஷின் கண்டுபிடிக்காதனால தான். ஆனால் மற்ற ஃபீல்டெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம். சோலார் தான் சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரெனியூவபிள் எனர்ஜி. அது வந்து இதில் வந்து இன்னும் டீசல் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெட்ரோல் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ டீசல் பெட்ரோல் எல்லாமே பொல்யூஷனுக்கு அண்டர் கண்ட்ரோலில் பொல்யூஷன் வருது. அதனால் வந்து இது எல்லாம் நிறைய நாட்டில் வந்து யூஸ் பண்ணுறதை குறைச்சிருக்காங்க. ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ரெனியூபிள் எனர்ஜிஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணலாம். அது வீணானாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு திருப்பியும் அந்த இயற்கை மூலமா கிடைக்க போகிறது தான் ரெனியூபிள் எனர்ஜி. இப்போ வந்து நான் இந்த ப்ளோயிங் மிஷினை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து எதில் ஒர்க் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் அண்டு சோலார் மூலியமாக ஒர்க் ஆகுது. சோலார்ன்றதுனா ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ். இது வந்து என்ன பண்ணுனா லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஜெயட் வியூவர்ஸ், இப்போ வந்து எங்கள் ப்ராஜெக்ட் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் மெக்கானிசமாக இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சோலார் ப்ளோயிங் மிஷின். அதாவது சோலார் யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே பண்ணுறோம். இப்போ சோலார் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விவசாயி டிராக்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் தேவைப்படும். டீசல் போடணும், டிராக்டர் வாடகை இருக்குது, டிரைவர் பேட்டா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கம்மியான நிலம் வச்சு ஒரு விவசாயியில் வந்து ஒரு ஏக்கருக்கு 3000 அவரேஜாக செலவு பண்ணி ஏர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் பேக் ஃபியூல் கிடைக்காம கூட போகலாம். இப்போ வந்து ஃபியூல் ரேட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஃபியூல் பிரச்சனையும் எனர்ஜி பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக விவசாயத்துக்காக என்ன என்னோட டெக்னாலஜி கொண்டு வரந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நாங்கள் இதில் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். மெக்கானிசம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறதுனால சோலார் பேனல் வந்து 5.5 வோல்ட், அதாவது 450 mA. இது வந்து டைரெக்டாக வந்து ரீசார்ஜபிள் பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகும். இதுக்கு நடையில் வந்து அந்த சர்க்யூட் வச்சிருக்கோம். ஆக்சுவலாக அந்த சர்க்யூட் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் வச்சிருக்கோம். பிகாஸ் வந்து
எக்ஸ்ட்ரா எனர்ஜியோ இல்லை ஓவர் வோல்டேஜோ வந்து பேட்டரியில் அக்கர் ஆச்சுன்னா பேட்டரி வந்து வெடிச்சிரும், இல்லை ஏதாவது ஃபால்ட் ஆகும் அப்படின்றத வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் வச்சிருக்கோம். அது வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சோலார் பேனலேருந்து சார்ஜ் வந்து ரீச்சார்ஜபிள் பேட்டரிக்கு கொடுக்கும். அந்த வந்து இல்லை ஆர்எஃப் சிக்னல் வச்சிருக்கோம், ஆர்எஃப் சிக்னல் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒர்க் ஆகும் அப்படின்றது ஆர்எஃப் சர்க்யூட் யூஸ் பண்ணி ரிமோட் கண்ட்ரோலில் ஆக்டிவேட் பண்ண வச்சிருக்கோம். அந்த நார்மல் வெஹிக்கிள் வந்து டிசி மோட்டார் மூலமாக ரன் ஆகிற மாதிரி டிசி மோட்டர் டோலர் டிசி மோட்டார் வச்சு ரன் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம். இதுதான் அதோட பேசிக் இது. விவசாயம் பார்க்குறது ஏன் மற்றவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போகலாம், அழகாக டக்இன் பண்ணிவிட்டு டீசெண்டாக ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறது எல்லாமே ரொம்ப ஈஸி. பட் ஆனால் வந்து நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இஸ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. ஸோ விவசாய நாடு வந்து இப்போதைக்கு விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1993லையும் 1992லையும் வந்து 35.5% இருந்த விவசாய உற்பத்தி வந்து இப்போதைக்கு, அதாவது 2006 and 2008 அந்த ரேஞ்சில் வந்து 25% தான் இருக்குது. ஸோ விவசாயத்தில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து எந்த வரைக்கும் இல்லை. நம்ம என்ன தான் இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்திக்கிட்டாலும் ஆனால் நம்மளால் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து விவசாயத்தில் எந்த ஒரு எனர்ஜி எந்த ஒரு டெக்னாலஜியும் கொண்டு வர முடியல, எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டையும் பண்ண முடியல அப்படின்னு போது நம்ம ஒரு இன்ஜினியரிங் சொல்லிக்கிறது எந்த ஒரு பெருமையுமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து விஷன்ஸ் போகிறாங்க, என்ன போகிறாங்க ஐடி ஃபீல்டு, எந்த எல்லா ஒரு ஃபீல்டுமே போகிறாங்க. இப்போ படித்த நானே படிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே படித்தவங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டு போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. விவசாயம் செய்கிறது வந்து ஒரு கேவலமாகவோ இல்லை வந்து ஒரு அது அந்த அளவுக்கு நமக்கு மரியாதையாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து விவசாயத்துக்காக ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது வந்து விவசாயத்துக்கு வந்து மானியம் கொடுக்கறது, இந்த எந்தெந்த பயிர் வகை எல்லா உதவி செய்கிறது, கால் சென்டர் வச்சு அப்ளிகேஷன் பண்ணுறது, எல்லா விதமான சகல உதவிகளையும் அரசாங்கம் பண்ணுறாங்க. ஆனால் பொதுமக்கள் வந்து இப்போதைக்கு விவசாயம் பார்க்குறதுக்கு வந்து அது வந்து ஒரு கௌரவமாக நினைக்க மாட்டாங்க. இதை வந்து நாங்கள் வித்தின் 2 days வந்து மேனு இது பண்ணியிருக்கோம். 2 days வந்து கம்ப்ளீட் பண்ணி அடுத்த 1 week வந்து 1 week அப்புறம் வந்து ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு காலேஜில் வந்து நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட் காம்படிஷன் நடந்துச்சு. அதில் வந்து 3rd place ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மை டீம் மெம்பர்ஸ் வந்து V.K.Arun அண்ட் வெற்றிவேல் சிவராமன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கைடன்ஸ் பண்ணது அவர் கைடு மிஸ்டர் ராஜபாத்திபன் சார் அண்ட் மை பிரின்ஸிபல் செந்தில் சார். இப்போ இந்த மிஷினோட ஃபுல் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா சோலார் பேனல் இருக்குது. இந்த சோலார் பேனலில் என்ன மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுன்னா ஃபோட்டோ வோல்டிக் செல். இது என்ன பண்ணுன்னா லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதில் எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் வந்து ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அது ரெண்டுமே சேர்ந்து ஒன்று நம்மளுக்கு எதனா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த சோலார் பேனலுக்கும் பேட்டரிக்கும் நடுவில் சின்ன ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது என்ன மெக்கானிசம்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். அது என்ன பண்ணோம்னா 7805. இதில் 7805 என்னென்னா எத்தனை வோல்ட் கொடுத்தாலும் அது வந்து இப்போ நம்ம இதுலேருந்து நம்மளுக்கு வந்து சோலார் பேனல்லேருந்து 8 volt கிடைக்குதா, 8 volt கிடைச்சா 8 volt நேரட்டாக இந்த பேட்டரியில் கொடுத்தோம்னா பேட்டரி வந்து பர்ஸ்ட், அதாவது வந்து வெடிச்சிடும். அதை தடுக்கிறது தான் நம்ம 7805 போட்டுருக்கோம். இந்த 7805 என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு 12 volt கொடுத்தாலும் சரி 9 volt கொடுத்தாலும் சரி அந்த 12 volt வாங்கி 5 volt வெளியே கொண்டுட்டு வரும். அதுக்கு தான் நம்ம இந்த 7805 யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோயிங் மிஷின். இதுதான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ப்ளோயிங் மிஷின். இதில் எப்படின்னா நம்ம ஒரு ட்ரிகர் கொடுத்தோன்னா தானாகவே அப் எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிகர் கொடுத்தா தானாகவே டவுன் எடுக்கும். இதனால் என்ன இதனால் தான் சொல்கிறோம் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ப்ளோயிங் மிஷின். ப்ளோயிங் இந்த ப்ளோயிங் மிஷினில் என்னன்னா 12 volt பேட்டரி கொடுத்துருக்கோம். அது என்னன்னா ஆர்எஃப் கண்ட்ரோல் மூலமா ஒர்க் ஆகுது. இந்த ஆர்எஃப் என்ன பண்ணோம்னா அது நம்ம கொடுக்குற ட்ரிகரை ஆப்போசிட் நம்ம ட்ரிகர் கொடுத்தோன்னா அது வந்து மண்ணில் நோண்டி இல்லைன்னா சேர்த்த நோண்டி பள்ளம் போடும். அதுக்கு தான் இந்த ட்ரிகர் அதுக்கு தான் வந்து இந்த ப்ளோயிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்னா ஆர்எஃப் கண்ட்ரோலில் ரன் ஆகுது. ஆர்எஃப் என்னென்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அது என்னென்னா ஒரு ரெண்டு இருக்கும், ஒன்று ஐஆர் இருக்கும், இன்னும் வந்து ஐஆர் ரிசீவர் இருக்கும். ஐஆர் இருக்கும், ஐஆர் ரிசீவர் இருக்கும். இதில் ஐஆர் ரிசீவர் இந்த இடத்துல வச்சுருக்கோம். நம்ம எப்படி இப்போ ஆண்டனா இது ஆண்டனா மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. நம்ம இதில் எதனாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்வேர்டு கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்டு கொடுத்தா ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும், பேக் கொடுத்தா பேக் கொடுத்தோம். இது வந்து எப்படின்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வித் ரிமோட் கண்ட்ரோல். அதனால் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டேரிங்ஸோ இல்லை மற்ற மெக்கானிசமோ இல்லாமல் வெறும் ஆட்டோமேட்டிக் மூலியமாக ஒர்க் பண்ணலாம். இது எப்படி இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனா. இதில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆர்எஃப் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். மிஷினோட டெமோவை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ப்ரோட்டோடைப் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரியல் டைமாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட நோக்கமே. ஏன் அதை நான் நினச்சோன்னா இது வந்து இப்போ வந்து இளைஞர்கள் வந்து யாருமே விவசாயத்தில் இல்லை, இளைஞர்களும் கிராஜுவேட்ஸும். அந்த ஒரு நோக்கத்துக்கோசரம் தான் இதை நாங்கள் அதை பண்ணோமே. இதை பண்ணோன்னா எல்லா இளைஞர்களும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நோக்கம் அந்த ஒரு 5 வயது குழந்தைங்க கூட அதை யூஸ் பண்ண முடியும்.
ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு சொல்ல அனுமதிச்சதுக்கு அண்ட் தென் வானம் வசப்படும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்ஜினியர்ஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட டேலண்ட்ஸை வந்து வெளியில் கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜெய டிவிஎஸ் அண்ட் ஜெய டிவி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வானம் வச